வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 4,500 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. மேற்கு வங்க மாநிலத்தின் வடக்கு பகுதி சிலிகுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பல்வேறு ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல். அசாம் காசிரங்கா தேசிய பூங்காவில் பிரதமர் மோடி யானை சவாரி. அசாம் மாநிலத்தில் 2 நாள் பயணமாக யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றான உலக புகழ்பெற்ற காசிரங்காவிற்கு பிரதமர் மோடி சென்றது இதுவே முதல் முறை. கண்ணுக்கு குளிர்ச்சியாக பயிரிடப்பட்டுள்ள தேயிலை தோட்டத்தை கண்டு ரசித்தார். தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீர் ராஜினாமா. மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 1-2 வாரங்களே உள்ள நிலையில் அருண் கோயல் ராஜினாமா செய்துள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு. தேர்தல் நேரத்தில் ஒரு அதிகாரி பதவி விலகுவது சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்துள்ளதற்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சனம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. தமிழகத்தில் 9 தொகுதிகள், புதுச்சேரியில் 1 தொகுதி என 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. விவசாயிகளின் வளர்ச்சி இல்லாமல் நாட்டின் வளர்ச்சியை நினைத்து பார்க்க முடியாது. விவசாயிகளுடன் தோளோடு தோளாக மோடி அரசு நிற்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. இன்று ஆளுநர் அருண் ரவியை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் ஜாபர் சாதிக்குடன் நெருக்கம் காட்டியது வெளிச்சம். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இருவரும் பதவி விலக வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த உள்ளதாக தகவல். நாற்பது தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி வெற்றி பெறும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் களம் காண்கிறது என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் இந்திய கூட்டணி மிகவும் ஒற்றுமையாக உள்ளது என்றும் பேச்சு. கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக கூட்டணியில் லோக்சபா தேர்தலில் தொகுதி ஒதுக்கப்படவில்லை. 2025 நடைபெறவுள்ள ராஜ்யசபா தேர்தலில் அக்கட்சிக்கு 1 சீட் ஒதுக்கல். தேர்தலில் நானும் எனது கட்சியும் போட்டியிடவில்லை. திமுக கூட்டணிக்கு என்னுடைய அனைத்து ஒத்துழைப்பும் இருக்கும் என ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் அதிகாரப்பூர்வமாக இணைப்பு. தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் என் சந்திரபாபு நாயுடு, ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் ஆகியோர் அமித்ஷாவை தலைநகர் டெல்லியில் சந்திப்பு. இந்த சந்திப்பில் பாஜக, தெலுங்கு தேசம், ஜனச கட்சிகள் இடையிலான கூட்டணி உறுதி. திமுகவையும் காங்கிரசையும் பிரிக்க முடியாது என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணம். மக்களுக்கு எதிரான, ஏழைகளுக்கு எதிரான மத்திய அரசும் கவிழும். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் பேட்டி. தீவிரமடையும் விவசாயிகள் போராட்டம். நாடு முழுவதும் இன்று ரயில் மறியல் என விவசாயிகள் அறிவிப்பு. வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம். மாணவர்கள் பொதுமக்களுக்கு ஆதரவு என்ற பெயரில் கலவரத்தை தூண்டிய ஆசிரியை சஸ்பெண்ட். தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை. விஷயம் என்றால் அதற்கு
மருந்து கொடுத்துதானே ஆக வேண்டும். அரசு அதற்கான மருந்தை கொடுத்துள்ளதாக விளக்கம். தூத்துக்குடி அருகே குளத்தில் முழுகி மூன்று குழந்தைகள் உயிரிழப்பு. உறவினர்களுடன் குளத்தில் குளிக்க சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று குழந்தைகள் உயிரிழந்த சோகம். கோவை அருகே வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்த 6 வயது சிறுமி உயிரிழப்பு. பள்ளியில் வழங்கப்பட்ட மாத்திரைகளை உட்கொண்டதால் சிறுமி உயிரிழந்ததாக பெற்றோர் பரபரப்பு புகார். தைவான் பிரச்சனையில் அமெரிக்காவின் தலையீட்டை சீனா விரும்பவில்லை. அந்நாட்டுடன் வர்த்தக ரீதியிலும் பிரச்சனை இருந்து வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் விளக்கம். பாகிஸ்தானின் புதிய ஜனாதிபதியாக ஆசிப் அலி சர்தாரி தேர்வு. 265 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வெளியாகின. எழுத்தாளர் பாஸ்டா சூசராஜுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் முத்தரசன் வாழ்த்து. பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி பல படைப்புகளை வழங்கி வரும் எழுத்தாளர் பாஸ்டா சூசராஜ் அவியார் விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் புகழாரம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மதுரை சின்னப்பிள்ளைக்கு புதிய வீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கூட்டணி கட்சி திட்டத்தில் போட்டியிட்டவர்களின் வேட்புமனுக்கள் விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டில் நாளை விசாரணை. ஹிட்லரின் ஆட்சி 10 ஆண்டு காலம்தான் இருந்தது. மத்திய பாரதிய ஜனதா ஆட்சியும் இந்த 10 ஆண்டுகளுடன் முடிவடைகிறது. பிரதமர் மோடியை சாடிய அகிலேஷ் யாதவ். தாம்பரம் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கூடுதல் நிறுத்தம் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கேரளாவில் நடைபாலத்தில் இருந்து கடலில் தூக்கி வீசப்பட்ட சுற்றுலா பயணிகள் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் படுகாயம். இவர்களில் 2 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக போலீசார் தகவல். தான்சானியா நாட்டின் ஜன்ஜிபார் பகுதி பெம்பா தீவில் குழந்தைகள் பெரியவர்கள் ஆமை கறியை சாப்பிட்ட 8 குழந்தைகள் உயிரிழப்பு. இந்த சம்பவம் நடந்த போதும் திட்டு விழும் என்ற பயத்தில் அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்படவில்லை என தகவல். அமெரிக்காவில் விபத்தில் சிக்கிய தேசிய காவல்படை ஹெலிகாப்டர் 2 பேர் பலி. ஒரே மாதத்தில் 3 ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து சம்பவங்கள் நடந்தது பெரும் அதிர்ச்சி. இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானில் கடவுளின் தூதரை அவமதிக்கும் புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த மாணவனுக்கு மரண தண்டனை பஞ்சாப் நீதிமன்றம் உத்தரவு. காசாவில் விமானத்தில் இருந்து வீசப்பட்ட நிவாரணப் பொருட்கள் பாராஷூட் திறக்காததால் பொதுமக்கள் மீது விழுந்ததில் 5 பேர் பலி. இரண்டாயிரத்து 2024 71வது உலக அழகி பட்டத்தை வென்றார் செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா. லெபனான் நாட்டை சேர்ந்த யாஸ்மினா ஜெய்டாவுடன் 2வது இடம் பிடித்தார். வெற்றி பெற்ற கிறிஸ்டினா பிஸ்கோவாவுக்கு 2021 பட்டம் வென்ற போலாந்து நாட்டை சேர்ந்த கரோலினா உலகழக்குரிய மகுடத்தை சூட்டினார். அஜித்தை தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்தார் நடிகர் விஜய். சிகிச்சை முடிந்து அஜித் நலமுடன் வீடு திரும்பினார். அஜித்திற்கு காதுக்கும் மூளைக்கும் இடையே நரம்பில் சிறிய கட்டி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது என
மருத்துவமனை நிர்வாகம் தகவல். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்கினார் கமலஹாசன். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி ஆகியோர் நடிகர் கமலஹாசனை அவரது இல்லத்தில் சந்தித்தனர். காதல் திருமணம் செய்த கணவருடன் சேர்த்து வைக்க கோரி சின்னத்திரை நடிகை தீபா வழக்கு. சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்துள்ள ரத்னம் படத்தின் புதிய பாடல் வெளியீடு வருகிற ஏப்ரல் 26ஆம் தேதி வெளியீடு. தனியார் மருத்துவமனைகள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. நடிகர் சத்யராஜின் மகள் வெளியிட்ட வீடியோ. தனியார் மருத்துவமனைக்கு போனால் நோய் குணமாகும் என்பதை விட பணம் செலவாகும் என்கிற பயம்தான் அதிகமாக இருக்கிறது என்று திவ்யா குற்றச்சாட்டு. பிசிசிஐ ஒப்பந்தத்தில் இடம்பெறுபவர்களை நானும் ரோஹித் சர்மாவும் முடிவு செய்வதில்லை. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் வெற்றிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் பேச்சு. பந்து வீச்சாளர்கள் செயல்பட்ட விதம் மகிழ்ச்சி அளிக்கிறது. வெற்றியின் பெருமை அனைத்தும் ஒட்டுமொத்த அணியினரையும் சாரும். வெற்றிக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டி. பெண்கள் பிரீமியர் லீக் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டம். 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.